வணக்கம். This month we decided to share with you, with the people of Puducherry, what the government of India has sent the people of Puducherry directly into their bank accounts. வணக்கம். இந்த வாரத்து செய்தியிலே உங்களுக்கு மத்திய அரசாங்கம் புதுச்சேரியை சார்ந்த மக்களுக்கு எந்த விதமான உதவியை செய்திருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். We are saying this because this is individually you are getting. It's not making news. Because the government of India money is going directly into your bank accounts. It's not making headlines in the newspapers. And some of you do not know what the government of India, despite its very heavy stress on finances, is contributing for the welfare and sustenance of the people of Puducherry or the vulnerable sections of people of Puducherry. மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த நிதி உதவி செய்தித்தாட்களிலே தலைப்புச் செய்திகளாக வருவதில்லை. காரணம் என்னவென்றால், மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதி உதவி நேரடியாக பயனாளிகளுடைய வங்கி கணக்குகளிலே செலுத்தப்பட்டு வருகிறது. எனவே அநேகருக்கு இது போன்ற மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதி விவரங்கள், உதவி விவரங்கள் தெரிவதில்லை. In the very first week of April, the government of India transferred more than 4 crores, 15 lakhs into the accounts of 83,000 women in Puducherry, directly into their account. ஏப்ரல் மாதம் முதலாம் வாரத்தின் பொழுது மத்திய அரசாங்கம் நம்முடைய புதுவையை சார்ந்த 83,000 பெண் பயனாளிகளுக்கு அவளுடைய வங்கி கணக்கிலே நேரடியாக ஒவ்வொரு கணக்கிலும் ₹500 வீதம், மொத்தம் சற்றேறக்குறைய 4,15,00,000 ரூபாய்க்கு அந்த நிதியை அவர்கள் நேரடியாக வழங்கியிருக்கிறார்கள். The government of India also directly transferred more than 1 crore 85 lakhs into the accounts of over 9,399 farmers. அதுபோல நம்முடைய புதுச்சேரியை சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் ஏறக்குறைய 9,400 பேர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பேர்களுக்கும் அவர்களுடைய வங்கிகளே நேரடியாக 2,000 ரூபாய் நேரடியாக ஒவ்வொரு வங்கியிலையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. மொத்த செலவு ஏறக்குறைய 2 கோடிக்கும் மேலாக அது வருகிறது. More than 6.5 lakh beneficiaries have been given directly in kind free rice and even pulses for next 3 months. 6.5 lakh beneficiaries, which is almost half of the population of Puducherry. அதுபோல நம்முடைய புதுவையை சார்ந்த ஏழை மக்கள் 6.5 லட்சம் ஏழை மக்களுக்கு அவர்களுடைய வங்கிகளிலேயே நேரடியாக ஒவ்வொரு மாதமும் 5 கிலோ அரிசிக்கான பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதை தவிர இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அந்த மக்களுக்கு பணத்தோடு கூட கூடுதலாக 5 கிலோ அரிசியை நேரடியாக அவர்களுக்கு வழங்குவதற்கு மத்திய அரசாங்கம் அந்த நிதியை கொடுத்து அரிசியை வழங்கியிருக்கிறது. அந்த அரிசி இப்பொழுது ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. Nearly 500 metric tons are being distributed to the houses of the BPL below poverty line every day by the Civil Services Department. புதுச்சேரி பகுதியிலே மாத்திரம் 500 டன் அளவிற்கு ஒவ்வொரு நாளும் அந்த அரிசியை வழங்கி கொண்டு வருகிறார்கள். மற்ற பிரதேசங்களிலே ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் வழங்கப்பட்டு இப்பொழுது அனைத்து ஏழை மக்களுக்கும் மற்ற காரைக்கால், மாஹி, ஆண்டம் ஆகிய 3 பகுதியிலையும் வழங்கப்பட்டு முடித்து விட்டாயிற்று. புதுச்சேரி பகுதியிலே 500 டன் விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு வாரத்திலே அது நிறைவு பெறும். 1.43 crores of rupees have been also sent as direct transfer to the following poor senior citizens, poor widows, poor disabled towards their first installment. சமுதாய பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டத்தின் கீழே நம்முடைய புதுவை சார்ந்த ஏழை வயது சென்ற ஏழை விதவைகள்
ஊனமுற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் ஆகியவர்களுக்கு நேரடியாக அவருடைய வங்கி கணக்கிலே பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தினுடைய மதிப்பு ஏறக்குறைய 1,43,00,000 ஆகும். Rural work in Manrega, the work being done by the rural women, men and women, the wages has been increased, which means it brings from the government of India 2.16 crores of rupees more in wages. ஒவ்வொரு நாளும் மன்ரேகா என்று சொல்லக்கூடிய அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்குமான தினக்கூலியை மத்திய அரசாங்கம் உயர்த்தியிருக்கிறது. ஒரு நாள் கூலி ரூபாய் 229 ரூபாய் 256 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மத்திய அரசாங்கத்திற்கு கூடுதலாக செலவினம் ஏறக்குறைய 2,16,00,000 ஆகிறது. அந்த பணத்தை நம்முடைய புதுச்சேரி அரசுக்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். More than 13,566 BPL families, below poverty line people, have been given free LPG. அது மட்டுமல்ல, நம்முடைய ஏழை குடும்ப தலைவிகளுக்கு அவர்களுடைய வீடுகளிலே எரிபொருளுக்காக LPG என்று சொல்லக்கூடிய அந்த எரிபொருளை இலவசமாக கொடுப்பதற்காக 3 மாதத்திற்கு இலவசமாக அந்த எரிபொருளை LPG சிலிண்டரை கொடுப்பதற்காக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து அதற்கான பணத்தை ஏறக்குறைய 80,75,000 வீதம் அந்த பணத்தை ஏற்கனவே 3 மாதத்துக்கான பணத்தை அவருடைய கணக்கிலே செலுத்தப்பட்டிருக்கிறது. Collateral loan, which is means no security, collateral loan has been enhanced to for the urban and the rural self-help group women. வங்கிகளிலே போய் கடன் வாங்கும் பொழுது பொதுவாக அதற்கான ஒரு சூரிட்டி கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சூரிட்டி எதுவும் இல்லாமல் ஏழை பெண்களுக்கு சுய உதவி குழுவை சார்ந்த பெண்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. வங்கிகள் மூலமாக ஏறக்குறைய 1,789 நகர்ப்புறத்தை சார்ந்த சுய வேலைவாய்ப்பு குழுக்களுக்கும் 2,737 கிராமப்புறத்தை சார்ந்த சுய உதவி குழுக்களுக்கும் அந்த கடன் உதவி வழங்குவதற்காக மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. Puducherry has also received a grant. It's called received a this we received a grant of 424.50 crores as annual grant, and the health department exclusively has got additionally 3.80 crores. மத்திய அரசாங்கத்தினுடைய மற்ற அமைச்சகங்களுக்கெல்லாம் நிதி கட்டுப்பாடு காரணத்தினாலே நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் எந்த விதமான ஒரு கட்டு இல்லாமல் அதை தளர்த்தி நம்முடைய மாநிலத்துக்கான 3 மாதத்துக்கான உடனடி நிவாரணமாக 425 கோடி நிதி உதவி வருஷாந்திர இந்த ஆண்டுக்கான நிதி உதவியை நம்முடைய மத்திய அரசாங்கம் நேரடியாக வழங்கியிருக்கிறது. அதை தவிர நம்முடைய சுகாதாரத்துறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்காக இந்த கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனா நோயை எதிர்ப்பதற்கான அந்த உபகரணங்களை வாங்குவதற்கு 3.80 கோடி ரூபாயை நிதியாக மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. இன் தி ஆர்கனைஸ்ட் செக்டர், இன் தி ஆர்கனைஸ்ட் லேபர் செக்டர், இட்ஸ் அ கவர்மெண்ட் விச் வில் பே தி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ். அது மாத்திரமல்ல, இப்போ ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே வேலை பார்ப்பவர்களும் அவர்கள் அந்த பணத்தை கட்ட வேண்டும். அந்த வேலை வாங்குபவர்களும் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களும் அதுக்கான பணத்தை கட்ட வேண்டும். ஆனால் மத்திய அரசாங்கம் வேலை பார்ப்பவர்களுடைய அந்த நிதி சுமையை குறைப்பதற்காக ஊழியர்கள் கட்ட வேண்டிய அந்த கான்ட்ரிபியூஷன் அவர்களுடைய பங்கு தொகையை மத்திய அரசாங்கமே 3 மாதத்துக்கு வழங்குவதற்காக அது முடிவெடுத்து அதை செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது வந்து ஊழியர்களுடைய தொழிலாளர்களுடைய அவருடைய நிதி சுமையை அது வெகுவாக குறைக்கும். We will also be allowed to utilize 7.22 crores lying in building and construction workers welfare fund. கட்டட தொழிலாளர்களுக்கான அந்த நிதி வசூலிக்கப்பட்டு நம்முடைய கணக்கில் இருக்கக்கூடிய 7,22,00,000 அந்த பணத்தை அந்த
ஊழியர்களுக்கு தொழிலாளர் கட்டட தொழிலாளர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி அரசுக்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இதுவும் அந்த தொழிலாளர்களுக்கு மிகுந்த ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். We decided to bring you this information in case it was not in your knowledge. ஒருவேளை இந்த தகவல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். Check your bank accounts. உங்களுடைய வங்கி கணக்குகளை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அதிலே உங்களுக்கு குறைகள் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய குறைவுகளை தீர்ப்பதற்காக நீங்கள் அரசாங்கத்தை அணுகலாம். எங்களுடைய தொடர்பு எண் உங்களுக்கு தெரிந்திருக்கும். காவல்துறையுடைய எண் 100 பொதுவான பொதுவான அந்த பிரச்சனைகளுக்கான உங்களுக்கு குறைகளை தீர்ப்பதற்கான தொலைபேசி எண் 10031 என்ற 2 தொலைபேசி இருக்கிறது. அதை தவிர மற்ற பெண்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தொலைபேசி எண் இருக்கிறது 10991. குழந்தைகளுக்கான ஹெல்ப் லைன் 10098 என்ற எண் இருக்கிறது. இந்த எண்களுக்கெல்லாம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். On your behalf, we thank the government of India that despite very heavy financial constraints, they've looked after our basic welfare and needs of the people of Puducherry. On your behalf, I say thank you to them. பல இடர்பாடுகள் மத்தியிலே மத்திய அரசாங்கம் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. பல நிதி சுமைகள் இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சி மக்களுடைய நலன் இவைகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் மக்களுக்கான நிதி உதவியை நேரடியாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சமயத்திலே புதுச்சேரி மக்கள் சார்பிலே நான் மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். As things improve, keep wearing your mask and keep the social distancing. Wearing your mask and social distancing so that you stay safe and so do your friends stay safe. இந்த கொரோனா நோயிலிருந்து நான் தப்ப வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே இருக்க வேண்டும். ஒருவருக்கொரு உள்ள இடைவெளியை நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல எப்பொழுதுமே உங்களுடைய முகக்கவசத்தை அணிந்து கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் மற்றவர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. நமஸ்கார். நன்றி. வணக்கம்.